வணக்கம், இது உங்கள் அன்லிமிட்டட் தமிழ் டெக்னிக்கல். நாம இன்னைக்கு எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, டாப் 10 கேமிங் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல இதுக்கு முன்னால ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். போன வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இதை பத்தின முழுமையான தகவல்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. டாப் 10 லிஸ்ட்ல 10th இடத்துல பார்த்த ஹானர் வியூ 20 பத்தி பார்ப்போம். 8GB RAM, 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பத்தி பார்த்தோம் அப்படின்னா 6.4 inch கெப்பாசிட்டிவ் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 398 PPI பிக்சல் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 16.7 mm கலர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஆண்ட்ராய்ட் 9 OS பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் பத்தி பார்த்தோம்னா கிரண் 980 அக்டோகோர் ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். கேமிங் மொபைலில் நிறைய பேட்டரி பவர் தேவைப்படும், அதனால 4000 பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் GPU டர்போ 2.0 கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபுல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் 9th இடத்துல இருக்கிற மொபைல் என்னன்னா ஆப்பிள் ஐஃபோன் XS Max தான். இதில் டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா 6.5 inch ரெட்டினா டிஸ்பிளே வித் HD ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லணும். இதில் நிஜமாகவே ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 4GB RAM கொடுத்துருக்காங்க. அப்புறம் A12 பயோனிக் சிப் செட் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. 64GB, 256GB, அப்புறம் 512GB இப்படி 3 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா 3174 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அமேசானில் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,34,900 ரூபாய்க்கு இது அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம லிஸ்டில் 8th இடத்துல இருக்க ஃபோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேசர் ஃபோன் 2. இதில் 8GB RAM கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா Snapdragon 845 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக மொபைலில் ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து இது மொபைல்ஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுது. இதனால் நாம் அதிக நேரம் கேம் விளையாடினாலும் மொபைல் அவ்வளோவா ஹீட் ஆகாது. அப்புறம் இதில் ஃப்ரண்ட் ஃபேஸிங் டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டால்பி 5.1 டிஜிட்டல் சரௌண்டிங் சவுண்ட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நாம் நல்ல சரவுண்ட் சவுண்ட் ஃபீல் பண்ண முடியும், அதில் நமக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது இதோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் நம்ம லிஸ்டில் 7th இடத்துல பார்த்தோம்னா ரெட் மேஜிக் மார்ஸுங்கிற மொபைல் இருக்குது. இதில் 6GB RAM, 64GB ஸ்டோரேஜ், அப்புறம் அட்ரினோ 630 கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. Snapdragon 845 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஹீட்டை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு ஏர் கன்வெக்டிவ் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் 6 inch டிஸ்பிளே, Edge-to-Edge ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் சவுண்ட் சிஸ்டம் பற்றி பார்த்தோம்னா டிராக் HD சவுண்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் ஆம்ப்ளிஃபையர் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நம்ம நல்ல சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நாம் என்ஜாய் பண்ண முடியும். இதில் 3800 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் கம்மியான பேட்டரி தான், ஆனாலும் பப்ஜி கேம் வந்து தொடர்ந்து 4 மணி நேரம் இதில் விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க மொபைல் என்னன்னு பார்த்தோம்னா ஹானர் ப்ளே. டிஸ்பிளே பற்றி பார்த்தோம் அப்படின்னா 6.3 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் OS பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஓரியோவில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதோட ப்ராசஸர் பற்றி பார்த்தோம்னா கிரண் 970 AI சிப் செட் கொடுத்துருக்காங்க. இதோட ரேம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2 வேரியண்டில் கொடுத்துருக்காங்க, 4GB மற்றும் 6GB ரேம். அப்புறம் இதோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்த்தோம்னா 64GB கொடுத்துருக்காங்க. இதில் பேட்டரி பற்றி பார்த்தோம்னா 3750 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது அமேசான் மற்றும் ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. இப்போது நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th மொபைலை பற்றி பார்த்தோம்னா ஷியோமி பிளாக் ஷார்க். இதில் 6GB RAM கொடுத்துருக்காங்க.
அப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தி பார்த்தோம்னா 64 GB கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல ப்ராசஸர் பத்தி பார்த்தோம்னா ஸ்னாப் டிராகன் 845 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5.99 இன்ச் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதோட கிராஃபிக்ஸ் பத்தி பார்த்தோம்னா அட்ரினோ 630 கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்க மொபைல் என்னன்னு பார்த்தோம்னா ஒன் பிளஸ் 7 ப்ரோ. இதுல 4000 mAh பேட்டரி, ஸ்னாப் டிராகன் 855 ப்ராசஸர், அப்புறம் 12 GB ரேம், 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 10 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா நம்ம மொபைல் அதிகமாக ஹீட் ஆகுறத இது கட்டுப்படுத்தும். டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்க மொபைல் என்னன்னு பார்த்தோம்னா ரேசர் ஃபோன் 2. இதோட டிஸ்பிளே பத்தி பார்த்தோம்னா 120Hz அல்ட்ரா மோஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பத்தி பார்த்தோம்னா ஸ்னாப் டிராகன் 845 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுல டியூயல் ஃப்ரண்ட் ஃபேசிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுல பேட்டரி பத்தி பார்த்தோம்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரேம் பிளஸ் 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்க மொபைல் என்னன்னு பார்த்தோம்னா ஆசஸ் ராக் ஃபோன். இதுல டிஸ்பிளே பத்தி பார்த்தோம்னா 6 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பத்தி பார்த்தோம்னா குவால்காம் ஸ்னாப் டிராகன் 845 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட இதை 8.1 ஆண்ட்ராய்டு OSல தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல 1வது இடத்துல இருக்க மொபைல் என்னன்னா நூபியா ரெட் மேஜிக் 3 அப்படிங்கிற மொபைல் தான் இருக்கு. இதை நூபியான்ற பிராண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நூபியா பிராண்ட் நமக்கு பரிச்சயம் இல்லாத பிராண்டாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பிராண்ட் தான். நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட நல்ல தரமான மொபைல் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. சரி, இப்போ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். இதோட ப்ராசஸர் பற்றி பார்த்தோம்னா அக்டோகோர் ஸ்னாப் டிராகன் 855 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா 6.55 இன்ச் அமோல்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க வித் குவிக் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் டைப் சி கொடுத்துருக்கிறது இன்னொரு நல்ல விஷயம். சரி, ஃபைனலாக இன்னத்தோட வீடியோ அவ்வளோதான். நம்ம லிஸ்ட்டில் இருக்க எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மொபைல் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அதிகமான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.